ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் வந்து லாக்டவுன் பீரியடில் இருக்கோம். இந்த சமயத்தில் நீங்கள் பேங்க்கில் பணம் எடுக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா இந்திய வங்கிகள் சங்கம் ஒரு முக்கிய அறிவிப்பை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த லாக்டவுனை மே 17 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த ஊரடங்கு உத்தரவு மே 17 வரைக்கும் நீடிக்கும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவுக்குள்ளாக இருக்க மாவட்டத்தை வந்து ஆரஞ்சு ஜோன், க்ரீன் ஜோன் மற்றும் ரெட் ஜோன் சொல்லி மூணாக பிரிச்சிருக்காங்க. இதில் ஆரஞ்சு மற்றும் க்ரீன் ஜோனுக்கு பார்த்திங்கன்னா சில ஊரடங்கு தளர்வு மட்டும் செஞ்சுருக்காங்க. அதாவது சில விஷயங்கள் இயங்கலாம், சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து பிரிச்சிருக்காங்க. இந்த சமயத்தில் இந்திய வங்கிகள் சங்கம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வச்சு ஒரு புதுசாக ஒரு ரூல்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து கடைசி டிஜிட் 0 இருக்குது, அப்படி இல்லைனா 1 இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து மே 4 போய் பணம் எடுக்கலாம், சரிங்களா? இதை தவிர வேறு யாருமே வந்து அந்த டைமில் போய் பணம் எடுக்கக்கூடாது, சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பர் 2 முடிஞ்சிருக்கு இல்லைனா 3, அப்படி முடிஞ்சிருந்ததுன்னா அவங்க மே 5 போய் பணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய பேங்க்குடைய அக்கௌண்ட் நம்பர் கடைசியில் 4 இல்லைனா 5 சொல்லி முடிஞ்சிருந்தால் அவங்க மே 6 போய் பணம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் 6 இல்லைனா 7 சொல்லி முடிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் மே 8 போய் பணம் எடுத்துக்கலாம். அது மாதிரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் கடைசி இலக்கு 8 இல்லைனா 9 சொல்லி முடிஞ்சதுன்னா நீங்கள் மே 11 போய் பணம் எடுத்துக்கலாம், சரிங்களா? இது மாதிரி சில கண்டிஷன்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை தவிர வேறு எந்த நாளையும் போய் பணம் எடுக்க போகாதீங்க, அப்படி போனீங்கன்னா உங்களை அனுமதிக்க மாட்டாங்க, சரிங்களா? இதுதான் வந்து இந்திய வங்கிகள் சங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மே 14 அப்புறம் நீங்கள் வழக்கம் போல் போய் யார் வேணால் எந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து டிஜிட் முடிஞ்சிருக்கோ அவங்க போய் எந்த நாளில் வேணால் போய் பணம் எடுத்துக்கலாம். அதுக்கு அவங்களுக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது. இவங்க போட்டிருக்க கண்டிஷன் மே 4 மே 11 வரைக்கும். அதுவும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சம்பள நாளுன்றதுனால அதிக கூட்டம் கூடுன்றதுக்காக இந்த அறிவிப்பு அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய போய் பணத்தை போய் நீங்கள் பேங்க்கில் போய் எடுக்க போகலாம், மற்ற நாளில் போய் எடுக்க போகாதீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஊரடங்கு உத்தரவு முடியுற வரைக்கும் நீங்கள் எத்தனை முறை வேணால் ஏடிஎம்மில் பணம் எடுத்துக்கலாம். அதுக்கு உங்களுக்கு எந்த சர்வீஸ் சார்ஜும் போட மாட்டதாகவும் இந்திய வங்கிகள் அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.